என்னால் இனிமேல் இந்த உலகத்தில் என்னோடய கேப்டன் இல்லாத உலகத்தில் இருக்க முடியாது, நானும் அவர் கூடயே போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த ஒரு ரசிகர் இப்போ அவர் கூடயே போயிருக்காருங்க. ஸோ அவரும் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த சம்பவம் நடந்தது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க நடந்திருக்கு. தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் நுரையீரல் அலர்ஜி காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில தான் நேற்று காலை அவர் வந்து மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார். அவருக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் என எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள நாமகிரிப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் ரசிகர்கள் சார்பாக நடந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் அவருடைய ரசிகர் மிகுந்த சோகத்தில் இருந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கேப்டன் இல்லாத இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன், அவர் இறந்துட்டாருங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால் கண்டிப்பாக அவரை பிரிஞ்சு இருக்கவே முடியாது அந்த மாதிரி தான் தோணுது, கேப்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி புலம்பிட்டே இருந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த இடத்துலயே உயிரிழந்திருக்கிறாரு. அவரோட மறைவால் அந்த கிராமமே தற்போது சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. ஸோ என்னுடைய கேப்டன் இல்லாத உலகத்தில் என்னாலே இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் கூடயே போன இந்த மாதிரி ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் அவருக்காக காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இத்தனை பேரோட நல்லாசி அவரோட ஆன்மாவோட எப்போதுமே இருக்குங்க. ஸோ அந்த நிறைவோடு தான் கேப்டன் அவர்கள் போயிருக்காங்க. கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு சிறந்த இடம் கேப்டன் அவர்களுக்காகவே வந்து கடவுள் ஒதுக்கியிருப்பாருங்கிறத நம்ம நம்புகிறோன்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க. நம்ம கேப்டன் அவர்கள் நடித்த படங்களிலே உங்களுக்கு பிடித்த படங்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் கேப்டன் பற்றின பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.